இந்த மாற்று ஆசிரியர் பயன்படுத்திருக்காங்க, சரி ரைட்டு வேலை இருந்தால் போதும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிப்போம். ஸோ எங்களுடைய கவனம் நிறைய டீச்சர்ஸ் எனக்கு நேராக பாடிப்பாங்க. கன்னியாகுமரி ஒரு டீச்சர் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம், அது எயர் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் ரெடி பண்ண மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி நேரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்கிற இடத்துல மட்டும் தான் எங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும். ஃபிசிக்ஸ் படித்தவங்க கட்டாயம் எப்படி நடத்தலாம், பாட்டி படித்தவங்க சுவாலஜி படித்தவங்க இதில் அலைடாக படிச்சுப்பாங்க, நடத்துகிற படிச்சு சுவாலஜி படித்தவங்க பாட்டி மிகப்பெரிய தயாரிப்பு போயிட்டு இருக்குங்க. அந்த பர்டிகுலர் சயின்ஸ் டீச்சருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறதுங்கிற எங்கள் டீம் வந்து அவ்வளோ யோசிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் வேறு பயாலஜிக்கல் சயின்ஸ் டீச்சர் விளக்கங்கள் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நம்முடைய மன்னிக்கும். வணக்கம். இன்றைய இந்தியாவிலே இன்றைய கல்வி அமைப்பில் ரொம்ப பிரச்சனையான அதிகமாகும் இல்லைங்களா, நம்ம நிச்சயமாக ஈடுபாடு உட்பட்டு தனிமைப்படி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் என்கரேஜ் பண்ணல. அதே சமயத்தில் தனிமைப்படுத்துகிற ஆசிரியர்களுக்கு சற்று ஒரு ஆழமான புரிதல் அந்த சப்ஜெக்ட்ல இருக்குங்கிறத நம்ம நிறைய அவன் பார்க்கின்ற அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அவன் இடைவெளியை குறைக்காமலே இருந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் அந்த அனுபவத்தை ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. இந்த 11வது இயற்பியல் புத்தகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கான்செப்டுமே நடைமுறை வாழ்க்கையோடு எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது. ஏன்னா அறிவியல் அனைத்துமே பொதுவாகவே நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைப்போம் ஐயாகிட்ட. ஏன்னா இத்தனை ஆண்டுகளுமே பாடப்புஸ்தகம் என்பதே ஆங்கில மொழி எழுதப்பட்டு பிறகு தமிழில் மொழிபெயர்க்கப்படுவதாக இருக்கிறது. இனி அடுத்த ஒபிசிட்டினால் ஏன் பேக் போன் வருது அப்படின்னா, மனிதனுக்கு வந்து தொப்புள் தான் மைய நிறை மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. அப்போ சரியான உடம்புவாக இருப்பவர்களுக்கு இந்த உடம்பின் தொப்புள்ள நிறை மையம் சரியாக அமையும் என்பதை பற்றி கருத்துரை வழங்குவதற்காக பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரின்ஸ் கஜேந்திரபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கஜேந்திரபாவை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, தமிழர் முழுவதும் அறிந்த ஒரு கல்வியாளர். எங்களுடைய வகையிலெல்லாம் கூட நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஆகவே அரசுடைய குழு பொறுப்பிலும் அரசுடைய செலவிலும் பள்ளிக்கூடம் நடத்த வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்வியாளர் திரு கஜேந்திரபா அவர்களை இந்த அமர்வுக்கு அழைப்புகளை நாங்கள் வந்து பெருமைப்படுகின்றோம். எங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய திரு சே அருமைநாதன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்கத்தின் இயக்குனர் முனைவர் திரு க அறிவொளி அவர்களே, இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராமலிங்கம் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற அருள் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்த நண்பர்கள், மாணவர்கள், சாதாரண அமைப்பு கிடையாது. இதுல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் அந்தந்த பள்ளிக்கு சிம்ம சொப்பனங்கள். ஒரு பெற்றோர் தான் இங்க வந்திருக்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டம் தான் வந்திருக்குன்னா அது ஒரு பெற்றோர் தான் அந்த சிம்ம சொப்பனம். என்ன பேரம் பேசுறாங்களா நிர்வாகத்துக்கிட்ட, உன் பிள்ளைக்கு வேணா ஃபீஸ் குறைச்சிக்கிறனே, உனக்கு வேணா ரெண்டு சீட் அட்மிஷன் கொடுக்கறனே, இந்த பேரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேரத்துக்கு பலியான பெற்றோர்கள் இந்த அவையில உட்கார்ந்தாங்க. செகண்ட் ஒன் அவர் இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்படிதான் வர முடியும். லீவ் இல்ல, பல சூழல்ல இந்த சங்கம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கு. எனவே இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது அரசாங்க உயர்ந்த லட்சியத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பதனால்தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சங்கம் இத்தனை ஆண்டு காலம் சக்சஸ்ஃபுல்லா செயலாற்றுறதுக்கு அடிப்படை காரணம் சங்கம் கிடையாது. செலவு பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே வரவு செலவு வச்சு முடிச்சிருவாங்க, அடுத்த கூட்டத்துல என்ன செலவாச்சு பேசி முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு சங்கம்